பார்த்துக்கோங்க, இதிகாசம் இப்படியாக நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அந்த நடந்த சம்பவத்திலும் எத்தனை தாத்பரியங்கள் இருக்கின்றது என்பதை புதையின் அப்படியே ஒரு புதச்சி வச்சிருக்காங்க உள்ளார உள்ளுரை பொருட்களாக. எப்படின்னா, ராமர் என்பவர் ஒரு பரமாத்மா. அந்த பரமாத்மா என்பது ஜீவாத்மாவை பிரிந்து விடுகின்றது. ஜீவாத்மா என்பது இங்கே சீதா. ஏன் பிரிந்து விடுகின்றது என்றால், ராவணன் என்னும் மனஸ், நம்ம அதனுடைய மனசு அங்க பறிகொடுத்து விடுகின்றோம். இந்த மனசுக்கு சொந்தக்காரங்களா 10 பேர் இருக்காங்க. என்ன, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். அந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் தான் தாத்பரியமா சொல்லும்போது ராவணனுக்கு இருக்கக்கூடிய 10 தலைகளாக உருவகப்படுத்தி, அந்த 10 தலைகளை காத்து அவன் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு மனசு. அந்த ராவணன் அங்கே சூர்பனகா என்பவள் அவன் தங்க. அவன் தங்கைக்கு என்னன்னா ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கு. அதனாலதான் பாருங்க, பிரத்தியாருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் தெரிஞ்சும் பரவாயில்ல ராமன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அதே அடுத்த க்ஷணம் பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிருத்து, நீ அங்க போய் என் தம்பி கிட்ட போனா அதே லக்ஷ்மண சுவாமிகிட்டையும் போய் கேட்குறார். அப்போ என்ன அர்த்தம், சூர்பனகை என்பவள் ஒரு ரஜோகுணம் நிறைந்தவள். கும்பகர்ணன் தூங்கின்றே இருக்கான், தமோகுணம் நிறைந்தவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சத்வகுணத்தில் ஒருவர் இருக்கின்றார், அவர் விபீஷணன் என்னும் இவர். அதனால தான் சூர்பனகாவையே சொல்லும்போது வால்மீகி ஸ்லோகத்தை சொல்கிறார், விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறா. நாங்கள் எங்கள் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தர்மாத்மா இருக்கு. அண்ணன் எப்போ பார்த்தாலும் மனசை பறிகொடுத்துட்டே இருக்கான். இன்னொரு ஒருத்தன், நானும் ரஜகுணத்தில் இருக்கிறேன், இன்னொரு ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா தூங்கிகிட்டே இருக்கான். ஆனால் ஒருத்த மட்டும் சத்துவகுணத்தில் எப்போ பார்த்தாலும் பூஜை யாகம் புனஸ்காரம்னு பெரியவங்க கூட சுற்றின்னு இருக்கான். அவன் பேர் தான் விபீஷணன் அப்படின்றான். அப்போ சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று 3 குணங்களும் மனசிடம் லயிக்கும் போது அங்கே கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அகப்பட்டு கொள்கின்றது. அதனால் ஜீவாத்மாவை பரமாத்மாவிலிருந்து பிரிக்க நேர்கிறது. அப்படி நேரிட்டால் என்னாகும், நமக்கு சமுத்திரமாக இங்கே பந்தபாசங்கள் எல்லாம் உருவாகின்றது. அந்த பந்தபாசத்தை காமிக்கிறது தான் இலங்கை என்னும் சமுத்திரம். இப்போ நம்ம அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஸ்லோகத்தில் சொல்லும்போது சொல்லுவோம், பவசாகர தாரண காரணஹரி. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பவசமுத்திரம் இருக்கு. இந்த சம்சார சமுத்திரத்தை நாம் தாண்ட வேண்டும்னா என்ன, ஒரே ஒரு படகு இருக்கு, பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். அப்போ இங்கே சீதை என்ன பண்ணுறா, இலங்கையில் போய் அகப்பட்டு கொள்கின்றாள். அப்போ அங்கிருந்து அவளை மீட்கணும். அவள் இருக்கிற இடம் பேர் என்ன, அசோகவனம். சோகமே உருவான ஒரு இடமா இருக்கு. அங்கிருந்து நம்ம இவங்களை மாற்றி கொடுக்கணும்னா நமக்கு குரு என்னும் ஆச்சாரியன் தேவைப்படுகின்றான். அந்த ஆச்சாரியனை பகவானே வந்து பரமாத்மாவை எதையும் சொல்லி கொடுக்க மாட்டார். அவங்க யாருன்னா ஒரு ஆச்சாரியர்களை அனுப்பி வைப்பார்கள். அந்த ஆச்சாரியனாக வந்தவர் தான் ஹனுமான். அவர் என்ன பண்ணுறார், இங்கிருந்து அந்த சமுத்திரத்தை அப்படி தாண்டி ராமநாமத்தோடு தாண்டி அங்கே போய் சேர்றாரு. அங்கே சேரும் பொழுது அவருக்கு கிடைக்கின்றது கணையாழி. அதுதான் மகாவாக்கியம் தத்துவமசி என்னும் மகாவாக்கியம். அதை கண்ட பிறகு சீதைக்கு ஆனந்தம். எப்படியாக இருந்தாலும் நாம் பரமாத்மாவை அடைய முடியும். ஏன்னா மனசில் கேட்டுட்டா, இப்போ மனசு சுத்தமாயிருது, வாயார சொல்லிட்டா, வாய் காதால கேட்டுட்டா, அந்த நாமம் என்ன ஆகிறது, அது பலிக்க வேண்டும். அதற்காக அவள் அங்கே ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் 3 நிறைந்து விட்டால் அங்கே ஆத்ம அனுபூதி அடைவது திண்ணமே. அப்பொழுது ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகின்றது. இதன் உள்பொருளாக வந்தது தான் இராமாயணம்.